ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஷைனிங் இல்லாமல் ஒரு பொலிவு இல்லாத மாதிரி இருந்தால் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு என்ன பேக் போடலான்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பனானா பேக். பனானா பேக் அவ்வளோக்கு அவ்வளோக்கு ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஒரு பனானா, தயிர், விட்டமின் இ கேப்சூல். ஓகேங்களா? பனானா வந்து எந்த பனானா வேணால் எடுத்துக்கலாம், எந்த டைப் ஆஃப் பனானாவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த ஒரு பனானாவோ இல்லை ரெண்டு பனானாவோ எடுத்துக்கோங்க. இதோட தயிர் ஒரு ஸ்பூன் ஆர் டூ ஸ்பூன், உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுவும் இதோட விட்டமின் இ கேப்சூல். விட்டமின் இ கேப்சூலும் ரொம்ப ஹேருக்கு ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் கொடுக்குங்க. ஹேர் ஷைனிங் கொடுக்கும், க்ரோத் கொடுக்கும் உங்களுக்கு. இதோட இன்னொன்று மிக்ஸ் பண்ணுவோம். அது என்னென்னா, அது இன்னும் ஹேருக்கு வந்து ரொம்ப ரூட்டுக்கு ஸ்ட்ராங் கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும், ஸ்மூத்னிங் கொடுக்கும். அது என்ன ஆயில்னால் விளக்கெண்ணெய், கேஸ்ட்ரல் ஆயில்னு சொல்லுவோம். அது சேர்த்திக்கோங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வேண்டாம், ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறவங்க இது சேர்த்திக்கோங்க. அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம். இப்போ வெயில் காலத்தினால நல்லா விளக்கெண்ணெய் போட்டு நல்லா அப்ளை பண்ணி குளிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். வாங்க போய் அடிச்சுட்டு வரலாம். இப்போ நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். நல்ல பேஸ்ட் டைப்பில் அடிச்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அடிக்கணும், ரொம்ப திரி திரியே அடிச்சிட வேண்டாம். ஏன்னா அப்புறம் வாழைப்பழம் ஏரில் ஒட்டிக்கிச்சுன்னா வாஷ் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு ஸ்பேஸ்டு மாதிரி இருக்கணும். இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கா, நல்லா சீவிக்கோங்க. அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு லேயராக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு லேயராக எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. அந்த தேய்க்க தேய்க்க அந்த ரூட்டில் நல்லா போகணும் அந்த பேஸ்ட்டு பேக்கு. இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஒரு ஒரு இடத்துல தேய்ச்சிட்டிங்கன்னா, அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு மசாஜ். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஹேருக்கு. நீங்களே நீங்கள் பேக் போட்டு பார்த்த அப்புறம் சொல்லுவீங்க கமெண்ட்டில், அவ்வளோ ஸ்மூத்னிங்காக இருக்கும், அவ்வளோ க்ரோத் நல்லா தெரியும், ஸ்ட்ரக்சரு சாஃப்டாக இருக்கும், யார் தொடுறக்கே நம்மளுக்கே ஆசையாக இருக்கும். இப்போ நம்ம வெயிலில் சுற்றுறோம், ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த பேக்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைமாவது போட்டுக்கோங்க இந்த மாதிரி பேக்கு. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அங்கங்கே நீங்கள் ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து இறங்கும் உள்ளே ரூட்டுக்கு. ஃபுல் ஏரே அப்ளை பண்ணிக்கலாம், ரூட்டுக்கு மட்டும் இல்லை, ஃபுல் ஏருக்கே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க கொஞ்சம். மசாஜ் கொடுக்க கொடுக்க தான் உள்ளே இறங்கும் நல்லா. நல்லா ஃபுல் ஏருக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்னிங்காக வேணும்னா அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருங்க. கேச்சஸ் போடாதீங்க, கொண்ட மாதிரி போடாதீங்க. நீங்கள் கொண்ட போட்டிங்கன்னா அந்த கர்வ்ஸ் மாதிரி தெரியும். நீங்கள் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வேணும்னா அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி கொண்டையே போட்டு நீங்கள் கேச்சஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வேண்டாம்னா மீதி இருக்கு, என்ன பண்ணலான்னு பார்க்குறீங்களா? ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த பேக்கை. ஃபேஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோ கொடுக்கும் பனானா வந்து. டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிடும், ரொம்ப சாஃப்ட் கொடுக்கும் நம்ம ஃபேஸை. டைட்னிங் பண்ணும் பனானா வந்து. பனானா பேக் அவ்வளோக்கு அவ்வளோ ஃபேஸுக்கும் நல்லது.
ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கே தெரியுது, ஷைனிங் தெரியுதா? நல்லா ஹேர் ஸ்மூத்னிங்காக இருக்குது, நல்லா ஸ்மூத்னிங்காக இருக்குது. மெயினாக அந்த வந்து பனானா பேக் வந்து ஸ்மூத்னிங்காக இருக்காக தான் நம்ம போடுறதே. ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுனாவே இந்த மாதிரி ஹேர் பனானா பேக் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்னிங்காக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தொடுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி அடர்த்தி க்ரோத்து ஓட ஸ்ட்ரக்சர் வந்து அடர்த்தியாக தெரியும் ரொம்ப. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் எந்த பனானா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஹேர்க்கு தகுந்த மாதிரி ஒன்றோ ரெண்டோ போட்டுக்கோங்க. எனக்கு ஹேர்க்கு வந்து ஒரு பனானா தான் நான் போட்டிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே ஃபேஸ் பேக்கும் நான் போட்டேன், உங்களுக்கு ஃபேஸும் தெரியும், க்ளோவு நம்மளுக்கு தெரியுதுங்களா? ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக இருக்குது, எனக்கே தொடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீக்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ நான் போட நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ விவாஸ்.